அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்கள் பற்றி பார்க்கப் போகிறோம். நெற்றியில் திலகம் இல்லாமல் இருத்தல் கூடாது. இரவு நேரங்களில் வீட்டை பெருக்கக்கூடாது. பகல் நேரங்களில் குப்பையை வீட்டில் ஒரு ஓரத்தில் குவித்து வைக்கக்கூடாது. அதிகாலை எழுந்து சாணம் தெளித்து கோலமிட வேண்டும். அதிகாலை எழுந்து சாணம் தெளித்து கோலமிட்டால் திருமகள் நம் வீடு தேடி வருவாள். எந்த பொருட்களையும் இல்லை என்று கூறக்கூடாது. நம்மிடம் பொருட்கள் இல்லை என்றாலும் அதை எண்ணி கண்ணீர் விடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் தன் கணவனின் அனுமதி இருந்தால் மட்டுமே தான தர்மம் மற்றும் விரதங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிந்து நெற்றியில் திலகம் வைத்த பின் பாலை காய்ச்சி சாமிக்கு படைத்து பருகி வந்தால் குடும்பம் மற்றும் குழந்தைகள் நலமோடு வாழ்வார்கள். பெண்கள் இரவில் விளக்கு வைத்த பிறகு அழக்கூடாது. கால்களை ஆட்டக்கூடாது. மல்லாந்து படுக்கக்கூடாது. விளக்கு வைத்த பின் வளையல்களை கழற்றக்கூடாது. திருமணம் ஆன பெண்கள் கையில் வளையல் அணியாமலும் கூந்தல் முடியாமலும் நெற்றியில் திலகம் இல்லாமலும் உணவு பரிமாறினால் குடும்பத்திற்கு ஆகாது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை விட்டு வெளியே சென்றால் இரவு நேரத்திற்கு முன் வீடு திரும்ப வேண்டும். அன்னத்தை கைகளால் பரிமாறக்கூடாது. தலையை விரித்து போட்டு கொண்டு வீட்டின் முன் உட்காரக்கூடாது. தம்பதியரை கூட விடாமல் தடுப்பது மகா பாவம். நன்றி. இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்த நிலவில் சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.